வணக்கம் எப்படி ஆச்சு உங்கள்ட்ட பேசுறதுக்கு ரொம்ப எனக்கு மறுபடியும் வெக்கமா ஒரு மாதிரி வெக்கமா ஆமா பயமா எல்லாம் இருக்கு இதுக்காவது வார்ம் அப் பண்றதுக்கு ஏதாவது எனக்கு டிப்ஸ் கொடுக்குறீங்களா ஸ்ட்ரெட்சிங் எக்சர்சைஸ் எப்படி நீங்க இன்டர்வியூக்கு முன்னாடி எப்படியெல்லாம் நான் காட்ட மாட்டேன் வேண்டாம் சொல்லுங்க சும்மா அப்படியே ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெட்ச் பண்ணி பாருங்க சரி முதல்ல முதல்ல சிரிச்சு பாருங்க அது மேஜர் ஸ்ட்ரெட்ச் உங்க பார்த்ததே நான் எழுச்சிட்டு தான் இருக்கீங்க நீங்க கவனிக்கிறீங்க இங்க இருந்து தமிழ்ல வந்து பாலிவுட்க்கு போய் நடிச்சவங்க ஹீரோயின்ஸ்லாம் வந்து அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்களா செட்டில் ஆயிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க தங்கிட்டாங்க ஓ கல்யாண விஷயமா அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் யோசிக்கல காலைங்க அங்க இருக்கா நல்ல மாப்பிள்ள ஏதாவது பார்க்குற யோசனை இருக்கா இல்ல இப்போதைக்கு இல்ல சரி பார்க்கும்போது சொல்லுங்க சொல்றேன் எப்படி இருக்கு சாப்பாடுலாம்

படங்கள் இப்போ சல்மானோட ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு உம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த கதாபாத்திரம் ஆ ரொம்ப இட்ஸ் அ கமர்ஷியல் ஹிந்தி ஃபிலிம் ரொம்ப பப்ளியான ஒரு கேரக்டர் குட் நீங்களாவே இருக்கீங்க ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு தோணுது எனக்கு சுத்தமா இல்லை என்ஜாய் மாயிலா காத்தேமா ஓகே அடுத்து நிறைய கேட்டிருப்பாங்க இந்த கேள்வி உங்கள்கிட்ட நாங்க வந்து உங்களை பார்க்கவே இல்லைங்கறதுனால மறுபடியும் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டாகணும் என்னது கஜினி நீங்க வந்து தமிழ்லயும் பண்ணீங்க ஹிந்திலேயும் பண்ணீங்க இங்க சூர்யா அங்க கான் என்ன வித்தியாசம் ஓ இந்த கேள்வி நான் என்ன வித்தியாசம்னா இப்போ ஒரே கேரக்டர் ரெண்டு ஆளுங்க பண்ணும்போது அவங்களோட ஓன் ஃபிளேவர் அதில் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஸோ அதுதான் வித்தியாசம் அண்ட் அஃபோர்ஸ் அமீர் சார் வந்து ஒரு ரொம்ப சீனியர் ஆக்டர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரே கேரக்டர்ஸ் பண்றது எப்படின்னு நேரடியா பாக்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சேன் ரெண்டு பேருமே உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க டம்ப அப்படியே சுருக்கி சிக்ஸ் பேக் செவன் பேக்லாம் வச்சு எயிட் பேக் சாரி அதில் வந்து யாருடைய உடம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு நினைக்கிறீங்க உடம்பு ஐ திங்க் அமிர் சார் தான் ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஹி மேட் ஷுவர் தட் அந்த சிக்ஸ் பேக்ஸ் அப்படியே கரெக்டாக இருந்துச்சு ஸோ ஐ திங்க் பாடி வைஸ் நீங்கள் கேட்கணுன்னா யார் ஃபுல் ஃபிட்டாக அந்த எயிட் பேக்ஸ் கரெக்டாக ஸ்க்ரீனில் தே போர்ட்ரேட் அது அமிர் சார் தான் இருக்கும் ஃப்ரேங்காக நான் இந்த பதிலை எதிர்பார்க்கவே இல்லையே அது இப்போ என்ன நான் என்ன சொல்றது எல்லாரும் படத்தை பார்த்துருக்காங்க தமிழ் கட்சியும் பார்த்துருக்காங்க ஹிந்தி கட்சியும் பார்த்துருக்காங்க படங்கள் தமிழ்ல உங்களுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் இவ்வளோ கேப் அடுத்த தமிழ் படம் நான் இப்போவே சொல்லியிருக்கேன் இட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு இப்போ விஜயோட பண்ணிட்டு இருக்கேன் இட்ஸ் லைக் அ தேர்ட் ஃபில் ரெலி நைஸ் அ குட் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து இட் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இப்போ ஜென்ரலி விஜய் பண்ணிட்டு இருக்கிற கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் விட இதில் லவ்வுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அந்த ஃபீமேல் கேரக்டர் இருந்தால் கூட குட் ரோல் நம்ம நடிகைகளுக்கு வந்து பொறுப்பு நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரத்து இருக்கிறது ஒரு படத்துக்கு அந்த மாதிரி நிறைய பொறுப்பு இருக்கா இல்லை இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் பீங் இட்ஸ் நாட் ஜஸ்ட் whatever you do is

மெயின் ஜாப் அது மட்டும் இல்லாமல் யூ ஹாவ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பப்ளிக் ஃபிகராக ஒரு செலிபிரிட்டி இருக்கனால யூ அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ விச் யூ ஹவ் டூ டேக் கேர் ஹாலிவுட்லாம் பார்த்தீங்களா ஏஞ்சலினா ஜோயி வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும்லாம் ஆசை இருக்குங்களா நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஹாலிவுட்டாக இருந்தாலும் சரி இங்கேயும் நிறைய செலிபிரிட்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஐம் அ பார்ட் ஆஃப் இட் ஆர்கனைசேஷன்ஸாக இருந்தாலும் சரி சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி இட்ஸ் ஜஸ்ட் தட் நான் அதுக்கு பப்ளிசிட்டி ஜாஸ்தி கொடுக்கறதில்ல பிகாஸ் ஐ டோன்ட் லைக் டாக்கிங் அபவுட் தீஸ் த ஸ்ட் தட் ஐ டூ ஏன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் அதை தப்பாக எடுத்துப்பாங்க பீப்புள் கேன் திங்க் இது பப்ளிசிட்டிக்காக தான் இப்படி பண்றாங்க அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் வேண்டாங்கறதுக்காக ஐ நெவ பப்ளிசைஸ் த ஒர்க் தட் ஐ டூ சேரிட்டிஸ் அட் ஐ டு சோ தேர் ஆ பீப்பிள் டு இட் ஐ ஆல்சோ டூ இட் த அந்த வந்து அதுக்கு அவ்வளோ பிரஸ் கவரேஜ் கொடுக்கறதில்ல அவ்வளவுதான் யாருக்கு நீங்க வந்து நிறைய உங்களோட அக்கறை செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஐ லாங் இட்ஸ்

நான் கத்திரியாண்ட்ரி கேள்வியே ஆரம்பிச்சேன் பாட்டு காடுவேன் அவ்வளவுதான் எந்த மாதிரி பாட்டுன்னு எல்லாம் கிடையாது எந்த மாதிரி பாட்டா இருந்தாலும் பாட்டா இருந்தாலும் சரி பரதநாட்டியம் கிளாசிக்கல் சாங்கா இருந்தாலும் சரி ஐ லவ் டான்சிங் எந்த கதாநாயகி உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடுறோம் எந்த கதாநாயகி நாட் சவுத் அது தெலுங்கா இருந்தாலும் சரி மலையாளம் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இப்போ இருக்கிறவங்க எல்லாம் இப்போ இருக்கிறவங்க எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஐ திங்க் தேர் வெரி குட் டான்சர்ஸ் கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலாக சாப்பிட்றீங்கன்னு நினைக்கிறேங்க ஏன் அங்கேருந்து வரவங்கலாம் ரொம்ப அழகா ஆடுறீங்க பத்மினி மாமன் ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒரு காமன் த்ரெட் இன்னும் நோட்டீஸ் பண்ணல நீங்கள் சொல்லும் போது தான் அதுக்கு ஒரு அட்டென்ஷன் அஃப்கோர்ஸ் ஐ மீன் ஐ திங்க் தேர் ட்ரெயின்டு அந்த சின்ன வயசுல இருந்த அந்த ஒரு ஒரு கல்ச்சர் ஆஃப் கெட்டிங் ட்ரெயின்டு இன் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு சரி பட் அது சவுத் இந்தியாவில் எல்லாம் எல்லாமே இருக்கு ஐ மீன் வி ஐ மீன் இங்க சென்னைல இருந்தாலும் சரி ஐ மீன் வி செண்ட் ஆர் கிட்ஸ் டு ஆல் தீஸ் கிளாஸஸ்ல ஸோ ரொம்ப அழகான சிரிப்புள்ள நடிகை யார் நீங்கள் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் சொல்றது யாரு பார்க்க போறேன் நீங்க தானே ஓ ஓகே நான் கிளம்பலான்னு நினைக்கிறேன் சரி ரொம்ப அழகாக ஆடக்கூடிங்கன்னு சொல்லல நடிக்கிற நடிகை யார் நீங்கள் சொல்லுங்க ஐயா சரி இல்லைங்க எல்லாத்துக்கும் நீங்க சொல்லுங்கண்ணா இந்த வாட்டி யாருக்கு நேஷ்னல் அவார்ட் கிடைச்சிச்சு பேர் சொல்லுங்க அவர் பேரை சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சவங்கன்னு கேட்டேன்

ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்ரீலங்காவில் வச்சுருந்தாங்க அந்த படத்தோடய ப்ரொடியூசர்ஸ் ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங்காக தான் நான் ஸ்ரீலங்காவில் போனேன் பொறுப்பாக என் வேலை செய்கிறதுக்காக ஸ்ரீலங்கா போனேன் அவ்வளோதான் தவிர வேறு எந்த ஒரு இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது அதுதான் அதோட சிம்பிள் மேட்டரு நீங்கள் ஜாஃப்னாலாம் போனதாக கேள்விப்பட்டேன் அங்கேயும் ஷூட்காக தான் போனீங்களா இல்லை இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் முன்னாடி கேட்டிங்க சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் நிறைய செலிப்ரிட்டிஸ் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணுறீங்களா என்ன நீங்கள் நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்டீங்க ஸோ ஸோ நவ் ஐம் ஃபோஸ்ட் டு சே ஜாஃப்னியா வாவ்னியா ஜாஃப்னா வாவ்னியா போனது வந்து அங்கே ஷூட்டிங் ஒன்றும் இல்லை பட் அங்கே நான் ஒரு மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணேன் அங்கே இருக்கிற எல்டர்லி தமிழ் பாப்புலேஷனுக்கு ஃப்ரீயாக கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஜாஃப்னாவிலையும் வா வாவனியாங்கிற இந்த டூ டவுன்ஸில் மெடிக்கல் கேம்ப் ஃப்ரீயாக ஆர்கனைஸ் பண்ணேன் ஸோ அதுக்காக தான் அந்த அது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக அங்கே போனேன் அது மட்டும் இல்லை அங்கே வந்து நான் முன்னாடி சொன்னேன் ஐ லவ் கிம்ஸ் ஸோ அங்கே ஷூட்டிங்க்கு ஸ்ரீலங்காவுக்கு ஷூட்டிங்கு போகும்போது நான் அங்கே இருக்கும்போது என்னால் முடிஞ்ச ஹெல்ப் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஸோ தேட்ஸ் வை அங்கே ஆஃபினேஜ்க்கு போனேன் அங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் இந்த வாரனால் பாதிக்கப்பட்ட நிறைய குழந்தைங்க இருந்தாங்க ஸோ இஃப் ஐ கேன் அட்லீஸ்ட் பிரிங் ஸ்மைல் ஆன் த ஃபேஸஸ் இன் வாட் எவர் லிட்டில் வே தட் ஐ கேன் ஐ தாட் ஐ ஷுட் டூ இட் அதனால் அங்கே போனேன் ஸோ தேட்ஸ் தி ஒலி ரீசன் அங்கே ஷூட்டிங் ஒன்றும் கிடையாது சரி அங்கே வந்து பல பேரை சந்திச்சிருப்பீங்க பல விஷயங்கள் நடந்திருக்கும் அதில் மறக்க முடியாத ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்குமே மறக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு இருக்குதுண்ணே அங்கே நான் சொன்னேன் இல்லை ஐ ஆப்ரேஷன்ஸ் பண்ணேன் கேட்ராக்ட் ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரீயாக பண்ணேன் வயசானவங்களுக்கு வயசானவங்களுக்கு ஸோ அங்கே ஒரு அதில் ஒரு பெரியவர் இருந்தார் ஸோ அங்கே நான் வாவனியா விசிட் பண்ணும்போது அவரோட ஆப்ரேஷன் அப்போ தான் முடிஞ்சிச்சு அவர் ரிக்கவரியில் இருந்தார் ஸோ அப்போ தான் அவரோட அந்த பேண்டேட் ரிமூவ் பண்ணுற அந்த ஸ்டேஜில் தான் ஸோ அவர் வந்து என்னோட பெரிய ஃபேனாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சைட்டு கிடைக்கும்போது அவர் பார்த்த ஃபர்ஸ்ட் ஆளு நான் தான் ஸோ அவங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு சந்தோஷம் அதை பார்க்கணும் அவர் கண்ணில் அந்த அந்த ஒரு இது அவங்களுக்கு நம்பவே முடியல அவர் இது நிஜமாக இது கனவான அவங்க நர்ஸ் கிட்ட அந்த மாதிரி வெரி